வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, கொத்தவரங்கால ஒரு தொகையல் தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாய் வச்சிருக்கேன், அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நாம ரெண்டு கட்டி வந்து பெருங்காயம், பாருங்க நான் கட்டி பெருங்காயம் சேர்க்கறதுனால ரெண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்க பவுடர் சேர்க்கறதா இருந்தால் லாஸ்டா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து ரெண்டு வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, ஒரு ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து எப்பயுமே சொல்றது தான், தொகையலுக்கு அப்படிங்கும்போது ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்ல ஒரு கைப்பிடிக்கு நான் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம் பருப்பு லைட்டாக வறுபடட்டும். இது கூடவே வந்து நல்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கலாம். நாம் புளியை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பில, அப்புறம் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி. அப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, இதுலயே வந்து கொத்தவரங்காய நம்ம வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் கொத்தவரங்காய் வதங்கட்டும். கொத்தவரங்காய் எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. பாருங்க இந்த அளவுக்கு லைட்டா அப்படி வதங்கணும் அந்த எண்ணெய் போட்டால். ஓகேவா? இப்ப வந்து இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். இதுக்குன்னு இல்ல, இந்த தொகையலுக்கு என்ன தேவையோ அந்த உப்பை இப்பவே சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். கொஞ்சம் கொத்தவரங்காய் வேகட்டும், இன்னும் கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வேகட்டும். பாருங்க கொத்தவரங்காய் நல்லா வதங்கிடுது. ஸோ இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க ஃபஸ்ட்டு வந்து வரமிளகா, பெருங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வருத்தோமா, இதை முதல்ல வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கோர்ஸாக ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ வந்து தேங்காயும் கொத்தவரங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஆறிடுத்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். கொத்தவரங்காய் தொகையல் வந்து ரெடி. ஸோ இது இப்போ ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இதுக்கு வந்து தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம வந்து உளுத்தம் பருப்புலாம் நல்லா வறுத்துட்டு கோர்ஸாக தான் நம்ம அரைச்சிருக்கோம், அதனால தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, மேலாக வேணும்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், தாளிச்சதில் சேர்க்கலாம். பட் தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது நல்ல சுட சாதத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பிரெட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சாப்பிடும்போது கொத்தவரங்களாக தான் பண்ணதுனே தெரியாது, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை பவுலில் மாற்றிடுவோம். இது வரைக்கும் கொத்தவரங்காயில் தொகையல் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து புளியும் தக்காளியும் சேர்த்து கூட பண்ணலாம். ஸோ அது நம்மளுடைய விருப்பம் தான். அதே மாதிரி மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் கூட சேர்த்துக்கலாம் புளிக்கு பதிலாக, புளிப்புக்கு. ஸோ அதை என்ன இருக்கோ அதை வச்சுட்டு டக்குன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த கொத்தவரங்காய் தொகையல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.